அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, புதுசாக லான்ச் ஆகக்கூடிய வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ளிகேஷனை பற்றி தான் இன்றைக்கி வந்து வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரெண்டு அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது, ஃப்ரீயாக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏர்ன் பண்ணி போகிறோம். சரிங்களா? சரி வாங்க, அது என்ன இப்போ இப்படி சைனப் பண்ண யூஸ் பண்ண ஃபுல் டீட்டெயில் பார்த்திங்கன்னா பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஒரு டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு புரியும், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? சரி, இன்றைக்கி பார்க்க போகிற அப்ளிகேஷனோட பேர் வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து ரியான் விண்ட் பவர். சரிங்களா? அது ஒரு பவர் பேங்க் கான்செப்ட். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் கிராப்பிங் ஆப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா Mal8562636 நம்பர் மாதிரி வரும். சரிங்களா? இது ரெண்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரெண்டோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்லேயும் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிங்க, ஏன்னா இது போல் ஆப்பு வெப்சைட் பேமெண்ட் எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்திங்கன்னா அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணுறோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆப்பும் புதுசாக வந்தோன்னா வீடியோ போட முடியாது. புதுசாக வரக்கூடிய ஆப் சரி, இல்லை பழைய ஆப் எவ்வளோ ஒர்க் ஆகிட்டுருக்கு, அதோடய பேமெண்ட் தராங்களா இல்லையா, பேமெண்ட் ஸ்டாப் பண்ணிட்டாங்களா, ஆப் ஒர்க் ஆகுதா ரன் ஆகுதா, ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா அதில் தான் போடுவோம். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இன்றைக்கி ரியான் விண்டு இதோட பேமெண்ட் ஷூப் லைட்டாக டீட்டெயில் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் எப்படி சைன் அப் பண்ணுன்னு பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 23ஆம் தேதி பேமெண்ட் எடுத்திருக்கு. இப்போ பார்த்துக்கலாம், 609 ரூபா பார்த்துக்கலாம். இது டேக்ஸ் போக அமௌண்ட்டு 700 ரூபா வித்ரா கொடுத்தாலே டேக்ஸ் போக இந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. இது என்னது கிடையாது, என்னுடைய ஃப்ரெண்டு தான். சரிங்களா? இது லான்ச் ஆனது 21ஆம் தேதி லான்ச் ஆச்சு. இது ஒரு ஃப்ரீ பவர் பேங்க். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து 30 ரூபா வரும், 420 ரூபா வரையும் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃப்ரீயாக வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா எப்படி ஏர்ன் பண்ணுறது, மினிமம் திரை விலை கேட்டிங்கன்னா 500 ரூபா. அதுக்கப்புறம் எப்படி ஏர்ன் பண்ணுதுன்னா, ஒன்று இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை ரெஃபர் பண்ணணும். இது ரெண்டுத்தில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பண்ணிங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஒரு ரெஃபருக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபா தராங்க. உங்களால் 16 ரெஃபர் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம். இல்லைப்பா, நான் இன்வெஸ்ட் பண்ணி கூட வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணிக்கிறேன், பேமெண்ட்டு பார்த்துட்டு ஜஸ்ட் சைனப் பண்ணிக்கிறேன், பேமெண்ட்டு அந்த 420 ரூபா வந்தவனவும் பேமெண்ட்டு வந்தால் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் உங்கள் விருப்பம் தான். எப்படினாலும் உங்கள் விருப்பம் தான், இல்லை ஸ்டார்டிங்லேயே இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் உங்கள் விருப்பம் தான். அது இன்வெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஓன் ரிஸ்க். ஏன்னா இந்த மாதிரி ஆப்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நாள் வேணாலும் ரன் ஆகலாம், அல்லது எப்போ வேணால் க்ளோஸும் ஆகலாம். அதனால் பார்த்திங்கன்னா இதுக்கு கேரண்டி தர முடியாது. என்ன கேட்டிங்கன்னா ரெஃபர் பண்ணி ஏன் பண்ணிங்கன்னு தான் சொல்லுவேன். ஒரு 16 ரெஃபர் பண்ணிங்கன்னா அதுக்கு 80 ரூபா வந்துடும், 500 ரூபா வித்ரா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? சரி, இன்வெஸ்ட் பண்ணிட்டு லைட்டாக பார்த்துருவோம். மினிமம் இன்வெஸ்ட் பார்த்திங்கன்னா 900 ரூபா பண்ணிங்கன்னா 345 ரூபா 4 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். 2300 ரூபா பண்ணிங்கன்னா 307 ரூபா 14 நாள் கிடைக்கும். 5100 பண்ணிங்கன்னா 746 ரூபா 14 நாள் கிடைக்கும். என்ன கேட்டிங்கன்னா இது ஒன்று மட்டும் பண்ணுங்க, தவிர்த்து வேறு எதுவும் பண்ணாதீங்க. இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இப்போ ரெஃபருக்கு 5 ரூபா கொடுத்துருவாங்க, ஜஸ்ட்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணாலே போதும் ஆட் ஆகிடும். மினிமம் 500 ரூபா டைரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். இதில் வந்து எந்த வேலையுமே கிடையாதுங்க. சைனப் பண்ணுறீங்க, ஜஸ்ட்டு பிளானை வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் பண்ணுறீங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. 480 ரூபா வந்தவனோ இல்லை நடுவுலையோ ஒரு 16 இன்வைட் பண்ணுறீங்க, வித்ரா பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க. உங்களால் இன்வைட் பண்ண முடியாதுன்னா எப்போ வேணால் பண்ணிக்கலாம், அந்த அமௌண்ட்டை அப்படியே வித்ராவும் பண்ணிக்கலாம். சரி, இந்த இன்னொரு ஆப்போட டீட்டெயில் பார்த்துடலாம். அதாவது அந்த மால் நம்பர் சொன்ன இல்லையா, அது இதில் வந்து பார்த்திங்கன்னா சைனப் போனஸாக 600 ரூபா கொடுத்துருவாங்க. இது நான் வந்து 2 நாளுக்கு ஏன் பண்ணது. இது இன்னும் கொஞ்சம் இன்னொரு டாஸ்க் இருக்குது, அதையும் முடிச்சுன்னா ஒரு இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் வரும். சரிங்களா? சரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா சைனப் போனஸாக வந்து பார்த்திங்கன்னா 600 ரூபா தருவாங்க. இதில் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபாக்குள்ளே ஒரு அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். இப்போ ரெஃபருக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 லெவல் கமிஷன், மினிமம் வித்ரா வந்து பார்த்திங்கன்னா 400 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. இது கூடவும் குறையவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்த வெப்சைட்டு, நேற்று தான் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் ஆச்சு, பேமெண்ட் ஷூப் கூட இன்னும் வரல. சரிங்களா? புதுசாக வந்த ஆப்பு, ஃப்ரீன்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஜாயின் பண்ணி போட்டேன். பேமெண்ட் ஷூப் வந்தால் டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வித்ரா அமௌண்ட்டு கன்ஃபார்மான அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் அதில் போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். சரி, ரியான் வின் பவர் பார்த்திங்கன்னா எப்படி சைனப் பண்ண பார்த்துருவோம். வீடியோ கிளியர் கூடிய லிங்க் கிளிக் பண்ணி இந்த மாதிரி பேஜுக்குள்ள வந்துருவீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான பெயர், ஃபோன் நம்பர், சென்ட் ஓடிபின்னு ஒரு ஓடிபி வரும் போட்டுருங்க, பாஸ்வேர்ட் திரும்ப அதே பாஸ்வேர்ட் இதில் ரெஃபர் கொடுக்க விட்டுருங்க, சைனப் அதை கொடுத்துருங்க. ஆப்பாக வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நான் வெப்சைட்டை தான் யூஸ் பண்ணுறேன். டவுன்லோட் ஆப் இருக்கு இல்லையா, அதை கொடுத்தீங்கன்னா ஆப் டவுன்லோட் ஆகிடும். அடுத்து க்ரோம் யூஸ் பண்ணிங்கன்னா சேவன் கேட்கும், சேவன் கொடுத்துருங்க. அடுத்து மொபைல் நம்பர் பாஸ்வேர்ட் போட்டு லா சைன்இன் கொடுத்துருங்க. க்ரோம் யூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், மீதி நண்பர்கள் அதை நம்ம பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 420 ரூபா வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருவாங்க. பெர் ரெஃபருக்கு 5 ரூபான்னு சொல்லியிருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் இன்வைட் கமிஷன் வந்து டீட்டெயில் போட்டிருக்காங்க. ஒன்றுலேருந்து 15 பீப்புள் அது 15 பேர் வரையும் ரீசார்ஜ் பண்ணால் 8%, 16லேருந்து 30 பேர் வரையும் நீங்கள் ரெஃபர் பண்ணி அவங்க ரீசார்ஜ் பண்ணால் 15%, 31 பேருக்கு மேலே ரீசார்ஜ் பண்ணால் 20% கொடுக்குறாங்க. இது எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. உள்ளே வரோம், உள்ளே வந்தோடனே இந்த ஷாப் இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணுறோம். இதை கிளிக் பண்ணோன்னே ஃப்ரீன்னு அவங்களே போட்டிருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்க டெய்லி 30 ரூபா 14 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வரும். அதை கிளிக் பண்ணிங்க, அதை கிளிக் பண்ண இந்த மாதிரி வரும். இதில் பை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் சக்ஸஸ், அவ்வளோதாங்க இதில் வேலை, வேறு எந்த வேலையும் கிடையாது. பார்த்தீங்கன்னா அந்த ஷாப்லேயே போய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேணால் பேக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்டில் இருக்கும். நீங்கள் மை டிவைஸில் வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம பை பண்ண ப்ராடக்ட் இந்த இடத்துல இருக்கும். சரி, இப்போ அந்த இன்னொரு ஆப் மால் நம்பர் இருக்கு இல்லையா, மால் போட்டு அந்த நம்பர் இருக்கு இல்லையா, அந்த ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சைன் பண்ணி பார்த்துருவோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி பேஜுக்குள்ள வந்துருங்க. உங்களுக்கான யூசர் நேம் மொபைல் நம்பர் கொடுத்து சென்டென்னு கொடுத்தோன்னே ஓடிபி வரும். ஓடிபி இந்த இடத்துல போட்டுருங்க. பாஸ்வேர்ட் திரும்ப அதே பாஸ்வேர்ட். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்விடேஷன் கூட ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இல்லைனா வீடியோ கிளியர் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை வந்து போட்டுருங்க. இந்த இதில் போட்டு ரிஜிஸ்டர் கொடுத்துருங்க. கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் வராது. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பேஜ், அதாவது லிங்கை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பேஜுக்குள்ளேயே வந்துட்டு சைன் இதை தொட்டுவங்க. இதை தொட்டோடனே இந்த பேஜுக்குள்ளே வந்துடும். மொபைல் நம்பர் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் கொடுத்துவங்க. இதிலே நான் வெப்சைட்டை தான் யூஸ் பண்ணுறேன். ஆப்பாக வேணும்னா டவுன்லோட் ஆப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், ஆப் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே வந்தவொடனே சைனப் போனஸாக 600 ரூபா கொடுத்துருவாங்க. இப்போ வந்து இந்த ஆப்பில் எப்படி ஒர்க் பண்ணது மட்டும் பார்த்துருவோம். இப்போ வந்து உள்ளே இருக்கக்கூடிய இந்த 600 ரூபா இருக்கு இல்லையா, இதுதான் ஃப்ரீ பிளான். இதை கிளிக் பண்ணிக்குவோம். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆர்டர் நோ அப்படின்னு சொல்லிட்டு வரும். இன்றைக்கி வந்து நான் 35 ரூபா வரையும் ஏர்ன் பண்ணிக்கிறேன், டெய்லி 10 ஆர்டரு, நான் ஒரு ஆர்டர் பேலன்ஸ் வச்சுருக்கேன் வீடியோ போடணும்னு சொல்லிட்டு. ஆர்டர் கிராபிங் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேஜுக்குள்ளே வந்துடும். வெயிட் பண்ணி பர்ச்சேஸ் இதை கொடுத்துருங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 39 ரூபா 60 பைசா, அதாவது 40 ரூபாய்க்கு 40 பைசா கம்மி. ஒரு ஃப்ரீயாக இருந்ததுன்னா டெய்லி கொடுக்குறாங்கன்னா மினிமம் தர 400 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. 10 நாள் ஒர்க் பண்ணால் நம்ம பார்த்திங்கன்னா 10-11 நாள் ஒர்க் பண்ணால் 400 ரூபா அமௌண்ட்டை வித்ரா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எப்படி ரெஃபர் பண்ணணும்னு பார்த்துருவோம். இந்த மேலே இருக்க இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு காப்பி லிங்க்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பப்ளிக் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இந்த மை இதற்கு இல்லையா வந்துட்டு இந்த பின்டு பேங்க் கார்டு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்கள் ரியல் நேம் பேங்க் இன்ஃபர்மேஷன் இதில் கொடுக்கணும். பேங்க் பாஸ்புக்கில் இருக்கக்கூடிய ரியல் நேம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூபி பேங்க் கார்டு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருங்க, அது எத்தான் அப்படி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காண்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டு இமெயில் ஐடி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. மிச்சது வந்து பார்த்திங்கன்னா ஐஎஃப்சி கோடும் எந்த பேங்க்கும் அது வித்ரா பண்ணும்போது கேட்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வித்ரா இதை வந்து கொடுத்துருவோம். 400 ரூபா வந்துருச்சுன்னா நம்ம சைனப் போனஸாக கொடுத்தா வித்ரா பண்ண முடியாது, அதுக்கு மேலே வர அமௌண்ட் தான் வித்ரா பண்ண முடியும். வித்ரா அமௌண்ட் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக அவங்க போடலை, அது போட்டவுடனே நம்ம பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிடலாம். சரிங்களா, இப்போ இதில் பார்க்கலாம். என் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 237 ரூபா இருக்குது. டுடே இன்கம் 30 ரூபா, அதாவது பார்த்திங்கன்னா பவர் பேங்க்லேருந்து வந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது மொத்தமும் பவர் பேங்க்லேருந்து வந்ததுன்னு கேட்டால் இல்லை, நான் ரெஃபர் பண்ணி கூடவே கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்துது. சரிங்களா, இப்போ ரெஃபருக்கு 5 ரூபா தராங்கன்னு சொல்லியிருந்தா அது டேரெக்டாக வித்ரா பேலன்ஸ்லேயே ஆட் ஆகிடும். எப்படி இன்வைட் பண்ணணும்னு பார்த்துலாம். இந்த இன்விடேஷன் இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு காப்பி இருக்கலையே அதை காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், டெலிகிராம் இதில் வேணால் ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து டீம் டீட்டெயில் வேணால் அதில் பார்த்துக்கலாம். எப்போ வேணால் அதை இதில் கூட பண்ணிக்கலாம். இப்போது இந்த ப்ராஃபிட் கிளிக் பண்ணி உங்களுடைய கமிஷன் ஹவர்லி கமிஷன் பார்த்துக்கலாம். இது ஒவ்வொரு ஹவருக்கு வர அமௌண்ட்டு. அதுக்கப்புறம் இந்த கமிஷன் இருக்குலையே இதை கிளிக் பண்ணிவிட்டு வேறு ரெஃபருக்கு 5 ரூபா வரும். வேலிட் ரெஃபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 72 ரூபாய்கிட்ட வருது. சரிங்களா, வேலிட் ரெஃபராக நீங்கள் ரெஃபர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டு ரீசார்ஜ் பண்ணுறது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வித்ரா பண்ணு பார்த்துருவோம். இந்த வித்ரா இதை கிளிக் பண்ணுறேங்க. இதை கிளிக் பண்ணிட்டு மினிமம் வித்ரா 500 ரூபா அமௌண்ட் என்டர் பண்ணிவிட்டு இதில் உங்கள் பெயர், அது பேங்க் பாஸ்புக்கில் யார் பேர் இருக்கோ அவங்க பெயர், பேங்க் பெயர், பேங்க் என்ன பேங்க் அதோட பெயர், பேங்க் அக்கௌண்ட் நம்பர், கார்டு நம்பர்னால் ஏடிஎம் கார்டு கொடுத்துறாதுங்க, பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்சி கோடு கொடுத்துட்டு கேஷ் அவுட் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்துக்குள்ளே பேமெண்ட் சென்ட் பண்ணுறாங்க. சரி, நம்ம எந்த வீடியோவில் அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சார் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வீடியோக்களுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது சொல்ல தவறினா உங்கள் வீடியோ கிளியர் வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நன்றி.